கர்ப்ப காலத்தில் சர்க்கரை அதிகமாகிறது, சர்க்கரை வியாதி என்று சொல்கிறார்கள். இதற்கு எப்படி தீர்வு? ஒரு விஷயம் சொல்கிறேன், கர்ப்ப காலத்தில் எல்லா பெண்களுக்கும் சர்க்கரையும் பிபியும் அதிகமாக தான் இருக்கும். ஏங்க, ஒரு உயிர் ஒரு உடம்பு இருக்கும் பொழுதே சுகர் பிபி அதிகமாகும் பொழுது, ரெண்டு உயிர் ரெண்டு உடம்பு இருந்தால் அந்த குழந்தைக்கும் சேர்த்து பிபி தரணுமா, அந்த குழந்தைக்கும் சுகர் தரணுமா? அப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, கர்ப்ப காலத்தில் எல்லாமே அப்நார்மலாக தான் இருக்கும், எதுவுமே ஒழுங்காக இருக்காதுங்க. எங்கள் ஒரு குழந்தை உருவாக்கிட்டு இருக்கு, சும்மாவா கண்ணு காது மூக்கு கிட்னி கணையத்தோட உயிரோட ரத்தமும் சதயமாக ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு உங்கள் உடம்பு எவ்வளோ வேலை பண்ணணும்? அப்போ சுகர் அதிகமான என்ன, பிபி அதிகமான என்ன? நல்லது. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, அந்த காலத்தில் உடம்பு செக்கே பண்ண மாட்டாங்க. மறுபடியும் அங்கே தான் வரேன். ஏன் மறுபடியும் செக்கு செக்குன்னே பேசிகிட்டு இருக்கு? செக்கே பண்ணாதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க, சும்மா இருங்க, குழந்தை நல்லபடியாக தான் பிறக்கும். செக் பண்ணுறதே வியாதி. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கான்னு கேள்வி கேட்டாலே வியாதி. இருக்கு, ஆரோக்கியமாக தான் இருக்கு. யோசிச்சு பாருங்கள், கர்ப்ப காலத்தில் எல்லா பெண்களுக்கும் சுகர் பிபி அதிகமாக தான் இருக்கும். அது அதிகமாகும் கம்மியாகும் சரி பண்ணிக்கும், அது அது பார்த்துக்கும். எங்கள் குழந்தையோ உருவாக்குற உடம்புக்கு ஒரு சுகர் பிபியை கூட ஒழுங்காக வச்சுக்க தெரியாதா? அவ்வளோதாங்க. யோசிச்சு பாருங்கள், தேவையில்லை, அதை மறந்துடுங்க.